குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றது. ஜூன் 9 நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனார். மோடி 3.0 அரசு மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்று 100 நாள் நிறைவடையும் நிலையில் ரயில்வே, சாலை போக்குவரத்து, துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து மேம்பாட்டில் அரசு அதிக கவனம் செலுத்தியதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அந்த வகையில் முதல் 100 நாட்களில் 3,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் துவங்கப்பட்டுள்ளன. மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்றதும் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தில் கையெழுத்திட்டார். அதன் மூலம் 9,00,000,000 விவசாயிகளுக்கு 20,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. 2024-25 விவசாயிகளின் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்பட்டது. இதன் மூலம் 12 விவசாயிகள் பலனடைந்தனர். 2,00,000 கோடி செலவிடப்பட்டது. ஆந்திராவின் போலாவரம் நீர்ப்பாசன திட்டத்திற்கு 12,100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. விவசாய உற்பத்தியை அதிகரிக்க டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது உள்ளிட்ட 7 திட்டங்களுக்காக 14,200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. தொழில்துறையை ஊக்குவிக்க ஏஞ்சல் வரி ரத்து செய்யப்பட்டது. கார்ப்பரேட் வரி குறைக்கப்பட்டது. விண்வெளி ஆராய்ச்சியை ஊக்குவிக்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2ம் தர 3ம் தர நகரங்களில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இளைஞர்களின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்புக்காக 2,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அடுத்த 5 4 கோடி இளைஞர்கள் பலனடைவர். 1 கோடி இளைஞர்களுக்கு பெருநிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1,000 ITIகள் மூலம் 20,00,000 இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 15,000 பணியமர்த்தப்பட்டுள்ளனர். பெண் தொழில் முனைவோர் மற்றும் சுய உதவிக்குழு பெண்களின் பொருளாதார மேம்பாட்டுக்காக லட்சாதிபதி சகோதரி திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் கடனுதவி வழங்கப்பட்டு இன்று 1 கோடிக்கு மேற்பட்ட சகோதரிகள் ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய்க்கு அதிகமாக சம்பாதிக்கின்றனர். முத்ரா திட்டம் மூலம் வழங்கப்படும் கடன் தொகை உச்சவரம்பு 10,00,000 இருந்து 20,00,000 உயர்த்தப்பட்டுள்ளது. பழங்குடியின மக்கள் வசிக்கும் 63,000 கிராமங்களை தரம் உயர்த்த உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 5 பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரம் உயரும். மருத்துவ படிப்புகளில் 75,000 இடங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நம் மாணவர்கள் மருத்துவ படிப்புகளுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருக்கும் நிலை குறைக்கப்பட்டுள்ளது. பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், மேற்குவங்கம் மற்றும் ஆந்திர மாநிலங்களில் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுக்காக 6,350 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. லடாக் யூனியன் பிரதேசத்தில் 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அங்கு நிர்வாக பணிச்சுமை குறைய வாய்ப்புள்ளது. வடகிழக்கு மாநிலமான திரிபுராவில் பிரிவினைவாதிகளுடன் சுமூக பேச்சு நடத்தியதன் மூலம் 328 ஆயுதங்களை கைவிட்டு மக்களோடு மக்களாக இணைந்துள்ளனர். இதன் மூலம் 35 பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துள்ளது. சைபர் குற்றங்களை தடுக்கவும் அவற்றை கையாளவும் அடுத்த 5 5,000 சைபர் கமாண்டோக்களை உருவாக்க பயிற்சி அளிக்கப்படும். சைபர் குற்றங்களை பதிவு செய்ய சைபர் டாட்ஸ் என்ற மொபைல் ஆப் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வங்கிகள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் சைபர் குற்றங்களை தடுக்க சைபர் ஃப்ராட் மெடிக்கேஷன் சென்டர் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பழைய குற்றவாளிகள், சந்தேக நபர்கள் குறித்த ரிஜிஸ்ட்ரி தயாரிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்காக விவசாயம் மற்றும் பல்துறை மேம்பாட்டுக்காக 3,300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பருவநிலை கண்காணிப்பு மற்றும் அதன் மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கையாள மிஷன் மௌசம் என்ற திட்டத்தின் கீழ் 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் பெரிதும் பலனடைவர். மாத சம்பளம் பெறுவோருக்கான வருமான வரிச்சலுகை உச்சவரம்பு 7,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இதன் மூலம் ஒரு சம்பளதாரர் ஆண்டுக்கு தான் செலுத்தும் வரியில் 17,500 ரூபாயை மிச்சப்படுத்த முடியும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி 25 பணியாற்றும் ஊழியர்கள் தாங்கள் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 50% பென்ஷனாக பெறலாம். 10 பணியாற்றியவருக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் உறுதிப்படுத்தப்பட்ட பென்ஷனாக கிடைக்கும். சூரிய மின்சக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் 3 இரண்டரை 2,500,000 வீடுகளில் சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பசுமை போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் இ பஸ்கள் வாங்க 3,400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது.